போன கிளாஸ்ல இந்த அலெக்சாண்டர் அபியானாத் அனந்தரம் அந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா இருந்தது வம்சியா வம்சியாஹா அகார்த்த புல்லிங்க சப்தம் ராமசப்தம் மாதிரி ராஜ்யாக்கு அட்ஜெக்ட் அது வம்சியானு ராஜ்யா நந்த வம்சத்தை சேர்ந்த அந்த ராஜாக்களை சம்யா சரியா ஓகே

குஷன் வம்சியாக பாரத தேசத்துல கிரீக் ஜைத்ர யாத்ரா நம் ஜைத்ரங்கிறது ஜெயத்ரா ஜெயத்தான் அர்ப்பம் அவா வின் பண்ண அந்த யாத்திரா அதுக்கப்புறம் அந்த யாத்திரைக்கு அப்புறம் அனந்தரம் விதேசிய ஜெயத்ர யாத்திரினா மத்தியே வெளிநாட்டு வெற்றி கொள்பவரின் அந்த யாத்ரிகளுக்குள்ளே மத்தியே குஷன் வம்சியாக குஷன் சர்காலே அவா अंद वंशत सेन्दवा प्रमुखाह भवन्ति आर वेरी पॉपुलर आर वेरी वेल नोन सरिया अपर ते कृस्तिय शतक त्रिम शत त्रिम शत प्रांत काले अफगनस्थाने अब्धस्थाने महत्तरम साम्राज्यं स्थापयित्वा क्रमशः भारतस्य उपरि दंडयात्रा अकुर्वन्न सोते ते अंद कुषण वंशियाः அஹ் கிறிஸ்த சகாப்தேகே அஹ் விம்சதி திரிமிஷத் பிராந்த காலே சோ அஹ் முன்னாடி இது வந்து ஏடிக்கு வந்துருது சரியா த்ரிஷத் பிராந்த காலே முப்பது வருஷத்துக்கு வருஷத்தினுடைய பிராந்தம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்டர்ன்னு அர்த்தம் பிராந்த காலேன்னா எண்டு அர்த்தம் எண்ட் ஆஃப் அந்த டைம்ல ஆப்கானிஸ்தான் ஆப்கா ஆப்கானிஸ்தானே ஆப்கானிஸ்தான்ல மகத்தரம் சாம்ராஜ்யம் ஸ்தாபித்துவா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு கிரமசக பாரதசிய உபரி தண்டயாத்ரா மகுடுவன் கிரமசகா அப்படின்னா கிராஜுவலி அவர் ரெஸ்பெக்டிவ்லி பாரதசிய உபரி பாரதத்தின் தொடுத்து அகைன்ஸ்ட் இந்தியா தண்டயாத்திரா மகுடுவன் தண்டயாத்திரையை செய்தார்கள் தண்டயாத்ரானா தண்டஹா அப்படின்னாலே பனிஷ்மெண்ட்னு அர்த்தம் இல்லையா சோ தண்டயாத்ராங்கிறது தண்டாய அப்படின்னா சத்ரு மதனாயன்னு அர்த்தம் சத்ருவை அழிக்கிறது சோ வந்து திக்விஜய யாத்ரா மாதிரி சோ தண்டயாத்திராம் அகூருவன் தண்டயாத்திரையை தேஷன் வம்சியாக ஆஹ் ராஜான அகூர்வன் சரியா அப்புறம் கனிஷ்க தேசம் ராஜா ஆசீத் ஆஹ் கனிஷ்கன் வந்து அவாளினுடைய ராஜாவாக இருந்தான் அந்த அந்த வம்சத்தை சேர்ந்த இதுக்கு கனிஷ்கா ராஜாவா இருந்தான் அப்புறம் இது அந்த குஷா டைனாஸ்டின்னு படிச்சிருக்கோமே அவளா இது அவளே தான் அவளே குஷன்ஸ் கனிஷ்கா ஓகே ஓகே சக கிறிஸ்திய சதக ஏகசத பரியந்தம் சாம்ராஜ்யம் சசாச அவா வந்து இந்த மாதிரி ஒன் எயிட்டி டூ இயர்ஸ் அந்த பர்யந்தம் அது வரைக்கும் சாம்ராஜ்யத்தை சசாசன் ரூல் பண்ணான் ஷாஸ் அதனுடைய லிட்டு சசாச அப்படின் காஷ்மீரம் ஜித்வா குஷான் சாம்ராஜ்யம் பாரதே விஸ்தாரையாம் ஆசை அவன் வந்து அந்த ராஜாவானவன் அந்த கனிஷ்கா வந்து காஷ்மீரம் ஜித்வா காஷ்மீரத்தை வெற்றி கொண்டு விட்டு குஷான் சாம்ராஜ்யம் குஷான் சாம்ராஜ்யத்தை பாரதே பாரத தேசத்துல

சரண் அன்பசரன் புக்ல வந்து ஏதோ இருக்கு இதுல கரெக்டா இருக்கு இந்த பிடிஎஃப்ல ச அன்ப சரண் சோ வந்து என்ன சக அவனும் அந்த ராஜாவும் தனுயாயினக அவனை பின்தொடர்ந்த அவன் எல்லாம் வந்து பாரதிய ஆச்சாரானு பௌத்த மதம் ச அன்பசரன் சோ பாரதிய கல்ச்சர் ஆஃப் இந்தியா அதியும் பௌத்த மதம் பௌத்த மதத்தையும் ச அன்வசரன்னு பின்தொடர்ந்தார்கள் சோ அவனும் அவர்களும் பின்தொடர்ந்தார்கள் அதனால இருக்கு இருக்கு பிரதம புருஷ பகுவஜன் சரியா சமாத்ரிதம் பௌத்த மதம் நவ்ய மார்க்கதம் சத்து மகாயானம் இதித்தம் கனிஷ்கேன சமாத்ருத்தம் அவரால் பின்தொடரப்பட்ட ஆதரித்தம்னாலே ஃபாலோ பண்ணதுன்னு அர்த்தம் சமாதிருத்தம் சமய காதிருத்தம் அந்த பௌத்த மதமானது நவ்ய மார்க கதம் இட் இஸ் நியூ ஃபார்ம் மார்க்கம்னா வழி ஒரு புது வழியை பின்தொடர்ந்தது தொடர்ந்தான் எப்படி அப்படின்னா மகாயான ஹீனாயான ஹீனயானா மகாயானு ரெண்டு ஃபார்ம் ஆஃப் புத்திசம் இருக்கு ஒத்தர் வந்து ஃபார்ம்லெஸ் வர்ஷிப்பு ஒருத்தர் வந்து ஃபார்ம் சரீரத்தோட ஒர்ஷிப் பண்றது அந்த மாதிரி மகாயானம் பிரதிதம் சோ கனிஷ்கேன சமாதிருத்தம் எது அப்படின்னா இந்த மகாயானம் நவ்ய மார்க்கதம் பௌத்த மதம் சமாதிர்த்தம் சோ இந்த கனிஷ்கனால் என்னது சமாதிருத்தம் அதான் மெயின் சென்டென்ஸ் ஃபாலோ பண்ணப்பட்டது எது சமாதிருத்தம் அப்படின்னா இது எல்லாமே இந்த சமாதிர்த்தத்துக்கு போகுது நவ்ய மார்க்ககதம் பௌத்த மதம் மகாயானம் இது प्रतितम नव्य मार्गगतम बौद्ध मतम कनिष्केन समाप्त सरिया अब hmm. महायान मतस्य हिंदू मतस्य च भेदः स्वल्पः यतः तस्मिन् बौद्ध मत प्रभेदे बहवो भारतीय भारतीय आचाराः संप्रदाय संप्रदायाः संप्रदाया च अंतर्भूताः संतः महत्वं

ரெண்டுத்துக்கும் ரென்ஸ் இஸ் வெரி வெரி லிட்டில் ரொம்ப லெஸ்வல் ஏ அப்படின்னா தமிழ்மதே பிரபே பிரபே பார்த்தீய ஆச்சாரா சம்பிரதாயர் சந்த மகம்ஜன ஆதர அபிமானம் கல்பாய் சோ யு காரணத்து என்ன அப்படின்னா பௌத்த அந்த அந்த மதத்தினுடைய பேதம் டிவிஷன்ல பகவக பாரதிய நிறைய பாரத தேசத்தினுடைய அந்த ஒரு ஆச்சாரம்ங்கிறது பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்ணப்பட்ட வழிமுறைகள் எல்லாமே ஆச்சாராக சம்பிரதாய ட்ரெடிஷன்ஸு அந்தர்பூத்தாக சந்தகா எல்லாமே வந்து இன்க்ளூடாக இருந்து கொண்டு மகத்துவம் பகுஜன ஆதர அபிமான ஸ்வரூபம் கல்பயமாகும் அதனால பகுஜன ஆதர அபிமானம் நிறைய ஜனங்களால ஆதரம்னா மரியாதை அபிமானம்ங்கிறது ஜென்ரலி கர்வம் இந்த இடத்துல வந்து இட் இஸ் பீன் அக்செப்டட் பை மெனி பீப்புள் டியூ டு தி சிமிலாரிட்டி தட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் தி மகாயான ஃபார்ம் ஆஃப் புத்திசம் அண்ட் ஹிண்டு ரிலிஜன் புரியுறதா திருப்பி சொல்றேன் மகாயான மதசிய ஹிந்து மதசியச்சேதல்ப அது தனியா வச்சுக்கோங்க மகாயான மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் சொல்பகா சொல்பகாங்கிறதுக்கு ஏன் அந்த ஒரு காரணத்தினால் எஸ்மாத் இந்த மாதிரி ரெண்டும் சிமிலரா இருக்கிற காரணத்தின் பொருட்டு தஸ்மின் பௌத்த மத பிரபே அந்த மகாயானா ஃபார்ம் ஆஃப் புத்திசம்ல அந்த பௌத்த மதத்தினுடைய ஒரு டிவிஷனில் பகவக பாரதிய ஆச்சாராக சம்பிரதாய நிறைய பாரதிய ஆச்சாரங்கள் அந்த வழிமுறைகள் சம்பிரதாயங்கள் ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே அந்தர்பூத்தாக சந்தக இன்க்ளூட் ஆயிருந்தது அதனால என்ன அப்படின்னா பூத்தாக சந்தகா அந்த மாதிரி இன்க்ளூட் ஆகி இருந்த காரணத்தினால மகத்துவம் பகுஜன ஆதர அபிமான ஸ்வரூபம் கல்பையாமா மாசு அது வந்து நிறைய ஜனங்களினுடைய ம ஒரு இட் இஸ் பீன் ஃபாலோடு அண்ட் டேக்கன் பை மெனி பீப்புள் புரியுறதா அதான் அப்புறம் கல்பயா மாசுகுங்கிறது பகுவச்சனம் அது அந்த பாரதிய பாரதிய ஆச்சாராகவும் சம்பிரதாயத்துக்கும் கனிஷ்கா மகான் வித்வஜ்ஜன போஷகா மேலும் என்ன வந்து கனிஷ்கா ராஜா கனிஷ்கா மகான்

ஆஸ்தானே அவனுடைய ஆஸ்தானத்தில் அவனுடைய ஆஸ்தானத்துல அப்படின்னா அவனுடைய கிங்டம்ல வந்து அஸ்வகோஷஹஹஹான் ஒத்தர் சரகஹான் ரொம்ப இப்படி இருக்கிற இவா வந்து அஸ்வகோஷர் பிரமுக சர சரக்கர் போன்ற பிரமுகௌ ரொம்ப முக்கியமானவர்கள் பிரசித்தியோட இருக்கிறவர்கள் ஆஸ்தாம் இருந்தார்கள் சரியா அப்புறம் சரக்கக சரக்கம்ஹீதா இத்தி ஆயுர்வேத கிரந்தம் வரச்செயத்து ஆஹ் சரக்ககத உங்களுக்கு வந்து சரக்க சம்ஹீதான் ஒரு ஆயுர்வேத கிரந்தம் இது ஆயுர்வேத கிரந்தத்தை நம்ம வந்து சித்தூர்ல வந்து அஞ்சாவதுல வந்து ஆப்ஷனல் அஞ்சாவது பேப்பர் ஆயுர்வேதம் இருக்கு அதாவது நவ கோவிதா சொல்றாவா அதுல வந்து ஒரு கோவிதா வந்து நீங்க ஆயுர்வேதம் உங்களுக்கு என்ன கோவிதால வேணுமோ அந்த கோவிதால எந்த கோவிதா நீங்க பண்ணிருக்கேடோ அந்த கோவிதால அவசர கொடுப்பா அதுல வந்து ஆயுர்வேத கவிதாங்கிறது ஒன்று பட் நமக்கு இருக்கிற போர்ஷன் வந்து அஷ்டாங்கிற ஒரு டெக்ஸ்ட் சரகா சரகசம்ஹிதா இது ஆயுர்வேதம் அப்புறம் கனிஷ்காசன காலே ஸ்தூபாணம் விஹாராணம் நிர்மாணம் ரோமன் சாமிராஜ்ய வாணிஜியாபிவ் இது

ஸ்தூபானாம் விகாரானாம் ச நிர்மாணம் ஸ்தூபங்களுடைய அப்புறம் விஹாரங்கள் ஸ்தூபங்கள்ங்கிறது உங்களுக்கு அந்த சாஞ்சி ஸ்தூபம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி பில்லர்ஸ் அண்ட் விஹாரங்கள்ங்கிறது நிறைய மொனாஸ்ட்ரி நிர்மாணம் அதனுடைய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரோமன் சாம்ராஜ்ய சக ரோமன் கண்ட்ரீஸோட அந்த கிங்டம்ஸ் ரோமன் கிங்டம்ஸோட விதேசிய வாணிஜ்ய அபிவிருத்தி வெளிநாட்டு வாணிஜ்யம் அப்படின்னா வியாபாரம் மர்ச்சன்ட் அதனுடைய அபிவிருத்தி அதை இன்க்ரீஸ் ஆச்சு இத்தியாதிகள் சொல்லுவாங்க ஆட்சியில என்னெல்லாம் உண்டாச்சு அப்படின்னா டியூரிங் த டைம் ஆஃப் ரூல் டூரிங் ஹிஸ் ரூலிங் பீரியட் மெனி ஸ்தூபாஸ் அண்ட் மொனாஸ்ட்ரிஸ் வேர் கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் ஆல்சோ roman empire டைப் வித் தி ரோமன் dealing பிசினஸ் டீலிங் roman empire. வா விதேசியம் அப்படின்னா விதேசகா வெளிநாடு விதேசி விதேசியம் விதேசியம் விதேசிய இதேசியம் அப்புறம் வந்து வாணிஜ்யம் அப்படிங்கிறது வணிக சம்பந்தம் சோ அப்படிங்கறதே வியாபாரம் உங்களுக்கு வாணிஜ்ய அபிவிருத்தி ஒரு அபிவிருத்தி அப்படின்னா இன்க்ரீஸ் அது நிறைய வந்து ஜாஸ்தி ஆச்சு தெரியாருக்கா மௌரிய சாம்ராஜ்ய பத்தனத்தரம் விக்கியஷு ஹிந்து சாம்ராஜ்யஷு உல்லேகனியம் பதனானந்தரம் இந்த அவன் ரூல் பண்ண அவனுடைய ஒரு சாம்ராஜ்யம் அவனுடைய ஒரு கிங்டம் விக்கியும் இந்து சாம்ராஜ்யு குப்த சாம்ராஜ்யம் உல்லேனீயம் பார்த்திங்க பாப்புலர் ஹிந்து எம்பையர்ஸ் விஷு அப்படிங்கிறது பாப்புலர்

த்ரீ டுவெண்ட்டி வருஷத்தினுடைய எண்டில ஸாபி சாம்ராஜ்ஜியம் அது நூனநூனம் இருநூறு வசர பர்யந்தம் உச்சஸ்திதிம் அவாபம் சரியா குப்தசக்கிரவர்த்திஷு சமுதிரகுப்தः சந்திரகுப்தவிக்ரமாதித்யः च பிரசித்தம் ஆஸ்தாம் சோ குப்தசக்கிரவர்த்திஷு அமௌங் த எம்ப எம்பரர்ஸ் ஆஃப் குப்தா எம்பயர் சமுதிரகுப்தன்ங்கிற வரும் இந்த புக்கில் வந்து சந்திரகுப்தா சந்திரகுப்த விக்கிரமாதித்யஷ பிரசித்தோ ஆஸ்தாம்ங்கிறது அந்த சந்திரகுப்தனுக்கு தான் சந்திரகுப்த விக்ரமாதித்யன் ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டது சோ அதனால அது ரெண்டு தடவை போட்டிருக்கா பட் ஒரு தடவை போட்டா போறோம் சோ குப்த சக்கரவர்த்திஷு சந்திர சமுத்திரகுப்தனும் சந்திரகுப்த விக்ரமாதித்யனும் பிரசித்தோ ஆஸ்தான் பிரசித்தமா பிரசித்தமான ராஜாக்களாக இருந்தார்கள் அப்புறம்

யுக்தபுரத்தையும் அதிர்ஷ்டிதா பபுவ எப்பொழுது இந்த சமுத்திரகுப்தநாதவன் எப்பொழுது அடோனிங் த துரோணும் சிம்ஹாசனத்தை அலங்கரித்தானோ அலங்கரித்தவனாக இருந்தாரோ பபுவ ததா அப்பொழுது ததியம் ராஜ்யம் அவனுடைய அந்த ராஜ்யமானது சொல்பமாசிட்டு அப்படியே ஒரு மேசிவ் எம்பையருங்கிறது இல்லை கொஞ்சம்தான் இருந்தது சரியா அப்புறம் युद्धानि कृत्वा சகனி யுத்தா கங்கா நதி பரிசர பிராந்தானு சர்வான்னு ஆனால் சகூனி யுத்தானி கிருத்வா அவன் பல யுத்தங்களை செய்துவிட்ட பிறகு கங்கா நதி பரிசர பிராந்தானு கங்கா நதியினுடைய பரிசரம்னா அந்த சுற்றுப்புறம் சுற்றுமுற்று அந்த பிராந்தானு அந்த தேசங்களை அந்த பிரதேசங்களை அந்த எல்லைகளை

ததனந்தரம் தட்சிணாபதேபி பகூன் பிராந்தான் பிரதேசம் ஜிகாய ஆஹ் ததனந்தரம் அதற்கு பிறகு தட்சிணாபதே அபி சவுத் சைடுலயும் கூட பகூனு பிராந்தானு நிறைய பிராந்தங்களை அப்புறம் பிரதேசானு அந்த பிரதேசங்களையும் ஜிகாய வெற்றி கொண்டான் ஜி ஜயே லிட்டு அங்க பிரதம புருஷ ஏகவச்சன் சரியா ஆஹ்

நிஜ விஜய பிரசஸ்தின் கோஷயன்னு யாகம் சகார நிஜ விஜய பிரசஸ்திம் தன்னுடைய நிஜம் சொந்தம் சொந்தமான அந்த விஜய புகழ் அதை கோஷையன்னு அனௌன்ஸ் பண்ணி கொண்டு அதை உறக்க கூறிக்கொண்டு அயம் அயம் ராஜா மகாந்தம் அஸ்வமேத யாகம் சகார ஒரு பெரிய அஸ்வமேத யாகத்தை செய்தார் சரியா ஸோ அஸ்வமேத யாகம் தான் உங்களுக்கு வந்து அந்த பார்ச உடுவா அந்த எந்த ராஜா அந்த குதிரையை பிடிக்கிறானோ ஹி ஹாஸ் டு ஃபைட் வித் ஹிம் யாரும் பிடிக்கலனா ஹி இஸ் அக்செப்டட் ஆஸ் சக்கரவர்த்தி எவ்ரிபடி ஹஸ் அக்செப்டட் ஹிம் ஆஸ் கிங் தெரியும் தன்னுடைய இந்த மாதிரி ஒரு விஜய பிரசஸ்தி அந்த புகழை உச்சரித்து கொண்டே அனௌன்ஸ் பண்ணிட்டு கொண்டே அயம் ராஜா மகாந்தம் அஸ்வமேதம் யாகம் மகாந்தம் கம்ஸ் அஸ் அன் அப்ஜெக்டிவ் வர் அஸ்வமேத யாகம் சகார சக சக அயம் சகார அவன் அவர் செய்தார் எதை செய்தார் அஸ்வமேத யாகம் செய்தார் எதுக்கப்புறம் நிஜ விஜய பிரசஸ்தி கோஷை புரியுறதா அப்புறம் அது அந்த நிஜாங்கிறது அங்க என்னதான் சொல்றது தி விஜயா புரிஞ்சது நிஜாங்கிறது ஸ்வம் ஸ்வம்னு சொல்ல மாட்டோமா தன்னுடைய தன்னுடைய स्वस्य स्वस्य okay. केवलम् अयं महावीरः इति किन्तु सङ्गीतसाहित्ययोः अपि कुशलः महान् रसिकः सहृदयः कविराजः च इति विश्रुतः सो अयं केवलं न महावीरः अयं राजा इन्द चन्द्रगुप्त चन्द्रगुप्तन्द न पठितु சரி சமுத்திரகுன் வந்து ந கேவலம் மகாவீரஸ் நாட் நாட் ஒன்லி அ கிரேட் வாரியர் இது பட் சங்கீத சாகித்ய யோகோ சங்கீதம் அப்படின்னா ஆர்ட் ஆர்ட் டான்ஸு எல்லா ஃபைன் ஆர்ட்ஸ் வச்சுக்கோங்களோ சங்கீத சாகித்யங்கிறது லிட்ரேச்சர் சோ அதுலேயும் கூட குஷலா ரொம்ப ஹி வாஸ் வெரி ஸ்கில்ஃபுல் மகான் ரசிகா அண்ட் ஹி ஆல்சோ அ கிரேட் ரசிகன் சஹயா சஹயா அப்படின்னாலே சஹிருதயத்துவம் அப்படின்னா சமான ஹிருதயம் சஹயம் அதாவது வந்து ஒருத்தர் வந்து எனாக்ட் பண்றா அப்படின்னா அந்த அவளுடைய ஒரு நடிப்புலயோ இல்லைன்னா அவ பாடுற சங்கீதத்திலேயோ டான்ஸ்லயோ அவ அவ ஒரு எமோஷன்ஸ காமிக்கிறானா அது யாரால ரசிக்க முடியும்னா அந்த சகிருதய பாவத்துல இருக்கிறவாள தான் ரசிக்க முடியும் எத்தனையோ பேருக்கு எவ்வளவு உருகி பாடினாலும் அவ மாட்டு பரபிரம்மன் ஜெகந்நாதான் உட்காந்துட்டு இருப்பான் அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கு சகிருதயத்துவம் இல்லைன்னு அப்போ அது வந்து நாட் ஒன்லி ஒரு கருண ரசம் ஒரு சிங்கார ரசம் இல்லை ஒரு ஜோக் சொன்னாலே சில பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் தெரியுமா புரியவே புரியாது ஸோ அவளுக்கு சகதயத்துவம்ங்கிறதே கிடையாது ஸோ வந்து சங்கீதத்திலையும் சாகித்யத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த சகதயம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறோம் ஒரு ஸ்லோகத்தை உடனே நம்ம சொல்றோம் இல்லையா ஆஹா என்னமா எழுதியிருக்காருல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லோகம் அது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதான் சகிருதய பாவம் சமான ஹிருதயம் அப்படிங்கிறது அந்த கவிக்கு கவி என்ன ஒரு லெவல்ல வந்து அவர் வந்து அந்த இமோஷன்ஸ் எக்ஸிபிட் பண்றாரோ அது எழுத்துக்கள் வடிவமாக இருக்கலாம் பிரசன்டிங் ஒரு டிராமா மாதிரி இருக்கலாம் இல்லனா ஒரு டான்ஸா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பாட்டா இருக்கலாம் எதுவோ எதுவாக இருந்தாலும் அத ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகன்தான் சகதயனா இருப்பான் ரசிக்க தெரியலன்னா அவனுக்கு சகதயத்துவம்ங்கிறதே கிடையாது ஹம் கவிகள்லாம் எழுதும் போதே அதான் சொல்லுவா என்ன மாதிரி ஒரு 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 சமான ஒரு இதுல இருக்கிறவனுக்கு இது புரியட்டும் அப்படின்னு சொல்லி சில பேர் அதாவது காளிதாசன் மாதிரி இருக்கவா அப்படி எழுதவே மாட்டா சில கவிகள்லாம் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா விபுலாச்ச பிருத்திவி அந்த உலகம்ங்கிறது விபுலா பறந்து இருக்கு என்னிக்காவது ஒரு நாள் எனக்கு சமான கிரதைன்னு ஒத்தன் வரமாட்டானா அவன் என் புக்கை படிச்சுட்டு போறான் புரியுறதா ஆஹ் ஒரு ஒரு வெக்தி விவேகம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு அது வந்து ஒரு ஆஃப் ஒரு சரியா அவர் மஹிம பட்டர்னு பேரு அவருடைய ஆரம்பத்துல அவர் இதான் எழுதிருப்பார் ஆஹ் சில பேர் என் புக்கை பார்த்துட்டு ரசிப்பா சில பேர் என் புக்கை பார்த்து பிடிக்காம இருப்பா எப்படி வந்து ஒரு சூரியகாந்த மணி வந்த உடனே உலகத்துல இருக்கிற ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு மாதிரி ஒரு ரியாக்ட் பண்றது அந்த சூரியகாந்த மணி வந்த உடனே அஹ் இருக்கு அதுக்கப்புறம் அவுல்ஸ் வந்து கண்ணை முடிக்கிறது அதுக்கு வந்து தாமரைகள் வந்து சிலது மலர்றது சிலது வந்து அல்லிப்பூக்கள் ஃபேடாருது சோ இந்த மாதிரி ஒன்று ஒண்ணும் ஒன்று ஒண்ணு காமிக்கிறது இல்ல சோ அதனால என் புக்கை படிச்சுட்டு ஒத்தொத்தர் ஒத்தொத்தரம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண போறா ஆனா வந்து தாமரை மலர்றதனும் அந்த மாதிரி சில பேர் இந்த உலகத்துல இருப்பாலும் அந்த மாதிரி அவளுக்கு அவசரம் தான் நான் இருக்கேன்னு எழுதியிருக்கேன் சொல்லுவேன் பியூட்டிஃபுல் ஸ்லோகம் எனக்கு இப்ப டக்கு ஞாபகம் அந்த ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் வரல அதுக்கு வந்து அந்த கமெண்டேட்டர் கீழே எழுதியிருப்பார் ருயக்கர்னு ரொம்பதான் கர்வம் இவருக்கு அப்படின்னு அது வேற விஷயம் பட் வந்து அந்த சகிருதயத்துவங்கிறது என்ன அப்படின்னா காமனாலிட்டி ஒரு ஒரு ரசிக்கும் தன்மைங்கிறது இருக்கு ஒரு சமாத பாவம்ங்கிறது இருக்கணும் அவாதான் வந்து லிட்ரேச்சரையும் இதையும் அதான் சாகித்ய சங்கீத கலா விஹீனக சாட்சாத் பஜு குட்லயா அதுதான் சொல்றான் என்ன சொன்னாலும் சரி அப்புறம் அதனால என்ன இப்போ அப்படின்னா என்ன பண்ண முடியும் கிருஷ்ணர் வெண்ண திருடினார் சரி அப்ப என்ன அப்புறம் வந்து ஐயோ அழகா இருக்கு அப்படின்னு நம்ம ரசிக்க தெரியல அப்படின்னா அவகிட்ட சொல்லி நமக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க இல்ல என்ன சொல்றேன் மகாவீர கிந்து ந கேவலம் மகாவீர கிந்து சங்கீத சாகித்ய அப்படி குஷல அண்ட் மகான் ரசிகா ஒரு பெரிய ரசிகர் அண்ட் அண்ட் பாவம் இருக்கு கவிராஜா ஆல்சோ இது பிரசஸ்தி அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் படிச்சோம் பாப்புல உம் இதெல்லாம் சமான சப்தங்கள் ஏன் வச்சு போதும் சரியா அப்புறம் ததனு ததியக்கு பிறகு அவருக்கு பிறகு குமாரஹ குமார சந்திரகுப்த சந்திரகுப்திய சந்திரகுப்தா டு அப்படிங்கிறவர் ராஜா சந்திரகுப்த சந்திரகுப்த்யா சந்திரகுப்தா டூ அவருக்கு ஹிஸ்டரியில் அப்படிதான் சொல்லுவார் ராஜா பபுவ ராஜாவாக ஆனார் அப்புறம் சஹ பிதரம் அப்பி அதீத்ய பராக்கிரமசாலி வராஜத அவர் வந்து அப்பாவையும் அதித்திய தாண்டி அப்படின்னா அப்பாவை விட ஜாஸ்தி பித்தரம் அபி அதித்திய பராக்கிரமசாலி வராஜத பெரிய ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தார் விளங்கினார் அப்புறம் ச மாலவ சௌராஷ்ட்ரே விஜித்த குப்த சாம்ராஜ்யம் பூர்வாபியதிகம் வர்த்தையாமச அந்த சந்திரகுப்தா டூ வந்து மாலவ சௌராஷ்டிரே விஜி விஜித்திய மாலவ சௌராஷ்டிரம் ரெண்டும் சேர்ந்து திவித்தியால த்வச்சனத்துல போட்டிருக்கா மாலவ சௌராஷ்ட்ரே விஜித்திய அந்த ரெண்டு ஊரையும் ஸ்டேட்டையும் வின் பண்ணிட்டு வின் பண்ணிய பிறகு குப்த சாம்ராஜ்யத்தை பூர்வ அபியதிகம்

சரி நான் தான் வந்து முன்னே உங்ககிட்ட சொன்னேன் லிட்ரேச்சர்ல வந்து அதுவும் இது வந்து பெரிய லிட்ரேச்சர் கூட கிடையாது பாரதிய சுவர்ண யோகம் யாரோ தர் எழுதியிருக்கார் நம்ம யூஸ் பண்ற ஒரு இதுதான் எல்லா வார்த்தைகளுக்கும் வந்து தர் இஸ் அ முக்கியத்துவம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அழகுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவா சம்டைம்ஸ் லோக பூர்ண பூர்த்திக்கோசரம் அந்த மாத்திரைகளுக்கோசரம் இன்க்ரீஸ் பண்ணுவா சாஸ்திர பாடம் மாதிரி எவ்ரி பதத்துக்கு எம்பசிஸ் இருக்கணும் எதாவது ஒன்று சொல்லணுங்கிற அவசியம் இல்லை

உபாதி அப்படிங்கிறது லிமிட்டுக்கு உபாதின்னு சொல்லுவா ஏதோ ஒரு உபாதி வசாத்து அப்படின்னு அது சொல்ல மாட்டோமா இந்த இடத்துல உபாதிகி அப்படிங்கிறது குப்தராஜன்யாக பிரஜானு பிரஜானுரஞ்சனேன சாம்ராஜ்யம் அகுர்வன்னு குப்த ராஜன்யாக சோ ராஜன்யான்னு ஒரு பாதம் இருக்கு சரியா கத்திரியகன்னு அர்த்தம் ராஜன்யா புல்லிங்கம் மாதிரி ராஜன்யா ராஜன்யோ ராஜன்யா ஓகேவா குப்த ராஜன்யாகா இந்த குப்த ராஜாக்கள் பிரஜா அனுரஞ்சனையென பிரஜைகளை சந்தோஷத்தை சந்தோஷம் படுத்துவதின் பொருட்டு சாம்ராஜ்யம் அக்குரன் சோ தேவர் ரூலிங் த கிங்டம் பை பிளீசிங் த பீப்புள் மக்களை வந்து அடிமையா ட்ரீட் பண்ணாம ஆர் நான் என்ன பண்றேனோ அதைதான் நீயும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லாம பிரஜா அனுரஞ்சன பிரஜா பிரஜாயாக அனுரஞ்சனம் தேன பிரஜைகளுடைய ஒரு அனுரஞ்சனம் அவளை புதுகளுக்கு விட்டுண்டு சாம்ராஜ்யத்தை ஆகும் சரியா ஹிந்து நாகரிகதா உச்சஸ்திங் கதா சோ அவா சமயத்துல தேர் பீரியட் சமயங்கிறது பீரியட் இப்போ ஹிந்து நாகரிகதா இந்தியன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது உச்சஸ்திதிங்கதா நல்ல ஒரு மேன்மையான தன்மையை அடை நிறைய பெற்ற கவிகள் ஆஸ்தானேஷு அவர்களுடைய ஆஸ்தானத்தில் ஆஸ்தானங்களில் பரிமளித்தார்கள் அலசத்து அலசன் பரிமணித்தார்கள் அவர்களுக்குள்ளே நடுவில் நவரத்னானி இது பிரதாக ஒன்போது ஒன்பது ரத்தனங்கள் என்று பிரசித்தி பெற்ற கவிசேகராக ஆசன் கவிஷு சேகராக சேகராக நான் தல கவிஷு சிரேஷ்டாக நட்பம் ஆசன் சரியா அப்புறம் காளிதாச நவரத்னாம் அந்நியமாக கவிசேகர சோ நவரத்ன அந்ந காளி கவிசேகர ஆசீத் சோ நவரத்னா அந்த நவரத்னங்களுக்குள்ள அந்நோங் த நைன் ஜெம்ஸ் யாரு அப்படின்னா அந்த கவிசேகர காளிதாசியா விஸ்வமஹா கவி அவர் அப்புறம் தினத்தை ரகுவம்சம் மேகசந்தேஷம் குமாரசம்பவம் மாலவிக்காத்ம் அபிஜான காவியா விரச்சிதான் சித்தூர்ல என்ன அவரோட போர்ஷன் இருக்கோ அதை மாத்திரம் கொடுத்துருக்கான் இது தவிர விக்ரம் ஒரு விஷயம்னு ஒரு நாட்டகம் எழுதியிருக்கார் ருத்து சம்ஹாரம்னு ஒரு கண்டகாவியம் எழுதியிருக்காரு அதை நிறுத்தி விட்டுட்டான் ஸோ வந்து தேன சம்ஸ்கிருதே தேன காளிதாசேன சம்ஸ்கிருதே சம்ஸ்கிருதத்தில் ரகுவம்சம் நம்ம படிச்சுட்டோம் அஹ் பன்னெண்டாவதுக்கும் அபிஜ்யான படிச்சோம் மேக சந்தோஷம் வந்து மேகத்துக்கு வந்து தூது ஊடுறோம் மேகம் மூலமா தூது விடுறோம் அஹ் ஒரு எக்ஷன் அத பத்தின ஒரு கண்டகாவியம் கண்டகாவியம்ங்கிறது மகாகாவியம்ங்கிறது இவ்வளவு சர்க்கம் இருக்கணும் கண்டகாவியம்ங்கிறது இட்ஸ் வெரி ஷார்ட்டர்ஷன் ஃபுல்லா தான் இருக்கும் இருக்காது மேக சந்தேஷம்னு ஒன்னு எழுதினார் இட் இஸ் அ கண்டகாவியம் ரகுவம்சம் குமார சம்பவம் ரெண்டுமே மகாகாவியம் இதுல குமார சம்பவம் நம்ம படிக்க இல்ல சித்தூர் போஷன்லே கிடையாது மாணவிகாமித்ரம் நமக்கு சமர்த்தால வருது மாலவிக்க அக்னிமித்ரங்கிறது இட் இஸ் ஸ்டோரி ஆஃப் அக்னிமித்ரன் ஒரு ராஜா அவங்க பத்தின கதை அபிஞான சாக்குந்தலம்ங்கிறது இட்ஸ் டேக்கன் ஃப்ரம் மகாபாரதம் இட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் அகார்டிங் டு மகாபாரதா அவன் வந்து இஸ் நாட் அ கிரேட் கேரக்டர் பட் வந்து இங்க அபிஞான சகுந்தலங்கிற ஒரு டிராமால துஷ்யந்தன் போல ஒரு ஒரு சத்ஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவனோட கேரக்டர் கேரக்டர் டோட்டரே பண்ணிருப்பார் சோ இதனால என்ன அப்படின்னா அபாரே காவிய சம்சாரே கவிரேக பிரஜாபதி இந்த காவியம்ங்கிற ஒரு உலகத்துல யாரு பிரஜாபதி யாரு பிரம்மா ஹூஸ் அ கிரியேட்டர் அப்படின்னா கவிதான் அவர் நினைச்சா ஒரு 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 கேரக்டர் எப்படி வேணா மாத்தி எப்படி வேணா கொண்டு வரலாம் அவரோட கற்பனை அது ஆமா அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு கவியானவன் எப்படி வேணா ஒரு கேரக்டரை மாத்தி பெருசா ஆக்கிடலாம் சோ அந்த மாதிரி துஷியந்தன் வந்து அப்படியே ஒரு ஸ்திரீ லோலன் எல்லாம் கிடையாது அவன் வந்து அப்படியே அந்த அனிர்வர்ணனயம் ஹி பரகலத்திரம் அப்படின்னுவான் இன்னொரு ஸ்திரீ போய் வர்ணிக்கிறதா நோ அப்படின்னு அப்படியே பாரதிய சம்ஸ்கிருத்திய வந்து அங்க இறக்குறாரு காளிதாஸ் த்ரூ த கேரக்டர் ஆஃப் துஷ்யந்த் அண்ட் அபிஞான சாக்குந்தலா இஸ் இஸ் த லாஸ்ட் ஒர்க் ஆஃப் காளிதாசான்னு சொல்றான் ஏன்னா அது மமாபீச்சபத்து நீல லோகித்தகான்னு முடிகிறார் வாக்கியத்துல எனக்கும் வந்து மோட்சத்தை குடுத்துரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சோ தட்ஸ் அதனாலயே சாக்குந்தளம்ல வந்து அதாவது எப்பேற்பட்ட பர்சனா இருந்தாலும் எழுத எழுத அவ எழுத்து பெட்டர் ஆகும் இல்லையா நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கிறவா பரீட்சையால எழுதுறதுக்கும் வித்யாபூஷன் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அதே தான் பெரிய வாழ்க்கை காளிதாசருக்கு வந்து அவருடைய மாலை காக்க அவர் விக்ரம் ஒரு விஷயம்லாம் படிச்சேன் விக்ரம் ஒரு விஷயம்லாம் வந்து நீங்க வந்து அந்த இருந்து ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் செலக்ட் பண்ணலாம் ஐ திங்க் உங்களுக்கு இதுல இருக்கு பிரவேசால இருக்கு விஷயம் சுர சரஸ்வதி சபால அந்த டிராமாவினுடைய உடைய ஃபார்ம் போட்டிருக்காரு நிறைய அந்த டிராமால இருந்து எடுத்து போட்டிருக்காரு பட் வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்காது நீங்க பொறுக்கி எடுக்கலாம் ஆஹ் இது நல்லா இருக்கு அப்படின்னு சாகுந்தலம் படிச்சேன்னா

அந்நேபி கவைய புராணம் கணித சாஸ்திரம் ஜோதிஷாஸ்திரம் தர்மசாஸ்திரம் இத்தியாதி விஷயம் அதிகிருத்திய மகா கிரந்தானு அந்நியபி கவைய மற்ற கவிகளும் என்ன புராணம் புராணங்கள் கணித சாஸ்திரம் அப்படின்னா மேக்ஸ் இந்த நம்பர்ஸுக்கு பண்ண சாஸ்திரம் ஜோதிஷம் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜி தர்மசாஸ்திரம் தர்மசாஸ்திரம் தர்மத்தை சொல்ற சாஸ்திரங்கள் இத்தியாதி விஷயம் அதிகரித்திய இந்த விஷயங்களை அதித்திய பேஸ் பண்ணி மகாகிரந்தரச்சி கவைய கவய விரச்சையே அப்புறம் குப்தராஜனியூமிரச்சாரி பிரதர்ஷ்ய தேவாலயாதி நிர்மாணம்யாக குப்த ராஜ்யத்தை சேர்ந்த ராஜாக்கள் அந்த ராஜாக்கள் வந்து என்ன பண்ணா அப்படின்னா இந்து மத பிரச்சாரசிய இந்து மதத்தை பிராபகண்டா பண்றதுக்கும் தத் சம்ஸ்கிருதி பிரதர்சகசிய அதனுடைய சம்ஸ்கிருத்தினா கல்ச்சர் அதை காண்பிக்கிறதுக்கோசரமும்

சௌந்தரிய சோபிதானி பித்தி சித்திராணி தேசாம் விராஜிதானி சௌந்தர்ய சோபிதானி அழகோடு இருக்கின்ற சௌந்தர்யேன சோபிதாக சோபனம்னாலே அழகு அழகுனால் அழகாக்கப்பட்ட மென்மையாக்கப்பட்ட பித்தி சித்திரானினா வால் பெயிண்டிங்ஸ் பித்தினா செவரு வா வால் பெயிண்டிங்ஸ் அவைகள் சித்திராணி தேசாம் காலேய விராஜிதானி அவளுடைய கா காலத்துல தான் அவைகள் வந்து ரொம்ப பாப்புலரைஸ் ஆக்கப்பட்டது

புக் சித்ரிதேஷு தான் இருக்கு ஓகே அஜந்தா குகாசு அஜந்தா குகைகளில் சித்ரிதேஷு அப்படின்னா வரையப்பட்ட எழுதப்பட்ட நிறைய குப்த வம்சியானாம் காலே விலசிதானி சோ அஜந்தா குகாசு சித்ரிதேஷு அதில் இருக்கின்ற வரையப்பட்ட நிறைய விஷயங்கள் குப்தவம்சீயாம் காலே விலசிதானி நிறைய அவைகள் என்ன அப்படின்னா புத்தத இவாழ் பீரியட்லதான் எல்லாமே எவ்ரிதிங் வாஸ் ஷைனிங் சரியா பரிமளிக்கப்பட்டன அப்புறம் குப்தான் அதிகிருத்தியான் குப்தான் அதிகிருத்திய குப்தர்களை அதிகரித்திய அவரை அவர்களை பற்றி நாமகா சீன யாத்ரி சாஹியான்னு பேருள்ள ஒரு சைனீஸ் டிராவலர் பகு சுஷ்டு ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கார் அப்புறம் ஸ்வர்ணயுகம் கியாத்திங் இஹாசே பாரதியிஸ்டி இண்டியன் ஹிஸ்டரி குப்தானாம் கால ஏவ குப்தர்களுடைய காலந்தான் ஸ்வர்ணயுகம் இது யாதிங் கதர்ணயுகம் என்ற ஒரு புகழை அடைந்தது அடைந்ததுக்கா